குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக சனீஸ்வர பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி 140 நாட்கள் கன்னிராசி லக்ன நேயர்களுக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கின்றத விரிவாக பார்க்கலாம். ஜூன் மாதம் 18ஆம் தேதி சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. இது கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த சனீஸ்வரனுடைய வக்ர நிலையானது தொடர்கிறது. இந்த வக்ர நிலை எல்லா ராசிகளுக்குமே பலன்களை வெகுவாக மாற்றம் செய்யும். அதாவது பொதுவாக சனி இருந்தால் என்ன பலன் கொடுப்பாரோ அதுவே அவர் வக்ர நிலை அடைஞ்சு கொடுத்தா கொஞ்சம் பலன்கள் மாறுபடும். அப்படி கன்னி ராசி லக்ன நேயர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோஸ்க்குள்ளே போங்க. நேயர்களே, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய பொதுவான பலன்கள். கன்னிராசி லக்னம்ன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நான் சொல்கிறது. உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் துல்லியமான விஷயங்களை துல்லியமான முறையில் எடுத்துக்காட்டும். ஸோ முக்கியமான முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவை மட்டும் பார்க்காம உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு முடிவுகளை எடுக்கிறது நல்லது. பதிவுக்குள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு சனீஸ்வரன் 5 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக வர்றார். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம், 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ரு ஸ்தானம், சேவை ஸ்தானம். அப்போது சனி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதி. ஒரு துர்ஸ்தானாதிபதியாக வந்தாலும் கூட ஒரு கிரகம் திரிகோணாதிபதி, அதாவது திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 இந்த 3ல ஏதாவது ஒரு வீடுகளை ஒரு கிரகம் ஆதிபத்தியம் பெற்றால் அந்த கிரகம் நன்மையை செய்யக்கூடிய கிரகம். அப்போ கன்னிக்கு சனீஸ்வரன் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக வந்து கடன், நோய் மற்றும் எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் கூட அவரும் ஒரு திரிகோணாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. நமது முன்ஜென்ம பாவ பலன்கள், முன்னோர்கள் சேர்த்து வைத்த கர்ம பலன்கள், குல தெய்வம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு சனீஸ்வரனுக்கு இருக்குது. அப்போ சனி நன்மையை செய்யக்கூடியவர் கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு. அப்படிப்பட்ட கன்னிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்தில் சென்று வக்ரமடைகிறார். முதல்ல வக்ரநிலை தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்தால், உல்டாவாக இருந்தால் அது வக்ரநிலை, சரிங்களா? தினமும் வலது கையில் சாப்பிட்றோம், திடீர்னு ஒரு நாள் இடது கையில் சாப்பிட்டா என்ன ஆகும்? அதுதான் வக்ரநிலை. எதுக்குடா உனக்கு வக்ர புத்தின்னு சொல்லி திட்டுவாங்க ஞாபகம் இருக்கா சின்ன பையனில் உங்கள் வீடுகளில்? அது அதோடய அர்த்தம் என்னென்னா தப்பாக யோசிக்கக்கூடிய, தலைகீழாக யோசிக்கக்கூடிய புத்தின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட இந்த வக்ரநிலை, முதல்ல பூர்வ புண்ணியாதிபதி வக்ரம் பெற்றால் என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். பூர்வ புண்ணியாதிபதி வக்ரம் பெற்றால் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு வம்புகள் நிலுவையில் இருந்தால் அது முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி முடிவுக்கு வரக்கூடும். குலதெய்வ சார்பாக ஏதாவது விட்டகுறை தொட்டகுறை, அதாவது வேண்டுதல் ஏதாவது பழிக்க வைக்காமல் செய்யாமல் வச்சுருந்து, அல்லது முக்கியமாக குலதெய்வத்தை பார்க்காம இது விட்டுருந்தீங்கன்னா குலதெய்வத்தின் மூலமாக குலதெய்வ கோபம் அப்படின்றது இப்போ வெளிப்படும். எப்போ? வக்ரமாயிருக்கிற டைமில். பொதுவாக குலதெய்வம் நன்மையை மட்டும் செய்யும், பூர்வ புண்ணியாதிபதி வக்ரம் அடைந்திருக்கும் போது குலதெய்வம் சற்று கெடுதலையும் செய்யும். கெடுதல்னா கெடுதல் கிடையாதுங்க, சும்மா ஒரு மிரட்டுறது, அது கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை, அவ்வளோதான். சில நேரங்களில் நம்ம மிரட்டினா தானே நம்மளோட இயல்புக்கே வர்றோம். மிரட்டப்படும்போது தானே நம்முடைய நிலை அறிகிறோம். அது வரைக்கும் ஒரு மிதப்பிள்ளையை அப்படி சுற்றுறோம்ல நம்ம, அந்த மாதிரி. அப்போது குலதெய்வத்தினுடைய குறைபாடுகளை ரொம்ப காலமாக குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யாமல் இருந்தால் இப்போ செய்ய அது வந்து தீரும். உதாரணத்துக்கு பித்ருதோஷ நிவர்த்திகள்லாம் இங்கே பூர்வ புண்ணியாதிபதி வக்ரமாக இருக்கும்போது அதற்குண்டான செயல்களை எடுத்துக்கணும், வக்ர நிவர்த்தி அடையும் போது செஞ்சிடணும். வக்ரமாக இருக்கும்போது செய்யக்கூடாது, வக்ரமாக இருக்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நாள் குறித்து அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். வக்ர நிவர்த்தி அடைகிற உடனே செஞ்சிடணும், வக்ரமாக இருக்கும்போது செய்யக்கூடாது, சரிங்களா? அது வந்து தயார் செய்வதற்கு மட்டுமான காலம். ஓ, நமக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதுக்கு இதை செஞ்சால் சரியாயிடும்ன்ற அந்த புரிதலுக்கான காலம். செய்வது வக்ர நிவர்த்தி அடைந்த பின். சரி, அடுத்து பூர்வ புண்ணியாதிபதி வக்ரம் அடையும் போது பிள்ளைகளால் சற்று சங்கடங்கள் ஏற்படும். சிலருக்கு புதுசாக கல்யாணம் ஆனவுன்னா குழந்தை பிறப்பில் சில தாமதங்கள் ஏற்படும். சிலருக்கு சில இந்த பிள்ளை பிறப்பு பிள்ளை பேரில் வந்துட்டு கொஞ்சம் கரு, முட்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும்.
இதெல்லாம் இந்த மாதிரி டைமில் தான் டக்குன்னு தெரியும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகளுடைய நடத்தை, பிள்ளைகளோட படிப்பு, பிள்ளைகளோட சீரியஸ்னஸ், அஜாக்கிரதை, இந்த மாதிரி விஷயங்கள்னால சில துக்கங்கள், சில கஷ்டங்கள் ஏற்படலாம். சிலருக்கு இந்த டைமில் பிள்ளைகளை ஹாஸ்டலில் போட அமைப்பு ஏற்படும், கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். வயசு நல்ல பெரிய பிள்ளைங்க, கல்யாண வயசு அல்லது கல்யாணத்துக்கு மேலே வயசுனாக்க, அவர்களுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகாமல் இருக்கிறது, அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில பல கஷ்டங்கள், வேலை சரியாக அமையாமல் இருக்கிறது, திருமண வாழ்க்கையில் சங்கடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஏற்படலாம். இருந்தாலும் இது உங்களுடைய ஜாதகத்தை மட்டுமே வைத்து, பூர்வ புண்ணியத்தை மட்டுமே வைத்து சொல்ல முடியாது. பிள்ளைகள் ஜாதகம் நல்லா இருக்குதா அப்படின்றதையும் பார்க்கணும். நல்லா இருந்துச்சுன்னா சும்மா சின்னதாக வந்துட்டு அப்படியே போயிடும், நல்லா இல்லாமல் போச்சுன்னா தான் பெரிய லெவலில் பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ அவங்க ஜாதகத்தையும் வச்சு தான் இந்த முடிவுக்கு வரணும். ஸோ இது ஐந்தாம் அதிபதி வக்கரம் அடையும் போது. இன்னும் ஐந்தாம் அதிபதி வக்கரம் அடையும் போது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செய்யக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி நிறைய பயங்கரமான ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. சார் இந்த இடத்துல பண்ணுங்கள் சார், ஒத்தைக்கு இப்படியே 3 மடங்காக தருவோம், அப்படி தருவோம், இப்படி தருவோம்லாம் சொல்லுவாங்க. அவசரப்பட்டு பெரிய தொகைகளை எங்கேயும் கொடுக்கவோ சிக்க வைக்கவோ கூடாது. புதிய தொழில் முயற்சிகளை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அணுகணும். ஸ்பெகுலேஷன் துறை, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ போன்ற விஷயங்கள், பொருளாதார வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், அது ஆராய்ச்சி செய்கிறவங்க, அதே போல் ஜோதிடர்கள், இந்த மாதிரி மூளையை வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் உங்கள் மூளை தப்பாக சிந்திக்கிற டைம், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 4 மாதம் ஒரு 140 நாட்கள் கிட்டத்தட்டங்களா. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கை, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பூர்வ புண்ணியஸ்தானம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். அடுத்ததாக காதல். இந்த டைமில் நிறைய கன்னிராசினியர்கள் காதல், ஒன்று காதல் புதுசாக தப்பான ஆட்கள் கூட காதல் வயப்படுவாங்க, இல்லை தவறான ஒரு காதல் உறவுகள்லேருந்து வெளில வருவாங்க, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, 6ஆம் இடத்து அதிபதி சனி 6ஆம் இடத்தில் மூலத்திரிகோண வலுப்பெற்று வக்கரம் அடைகிறார். சார் மூலத்திரிகோண வலுப்பெற்று வக்கரம் அடையும் போது என்ன ஆகுனா அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஏன்னா மூலத்திரிகோண வீடுன்றது ரொம்ப நல்ல வீடு, அந்த இடத்துல சனி நார்மலாக இருந்தார்னா நற்பலன்களை கொடுப்பார், அவரே வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் அது உள்டாவாகும். ஸோ இந்த காலகட்டம் சற்று நம்ம நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். கன்னிராசினியர்கள் உடனே பயந்துடக்கூடாது, ஐயோ சார் என்ன சார், இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், சனி 6ல் இருக்காரு, ஆஹா ஓஹோன்னு நல்ல பலன்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் நஞ்சம் வாழ்க்கை முன்னேறும்னு பார்த்தா நீங்கள் வக்கரன்னு ஒன்று கொண்டு வந்து இப்படி பண்ணுறீங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க சார். இது சற்று நிதானப்பட வேண்டிய காலம், வேகமாக ஓடுறவங்க கொஞ்சம் ஓட்டத்தின் வேகத்தை குறைத்து அக்கம் பக்கம் சுத்தமுத்தும் பார்த்து, கீழே கல் தூக்கி போடுறவங்களோ அல்லது கீழே குழி குண்டும் குழியோ இல்லை இருக்குதான்னு பார்த்து போக வேண்டிய காலம், அவ்வளோதான். நின்று போயிடும்லாம் சொல்லவே இல்லை, ஓடிட்டே தான் இருப்பீங்க, நடக்கக்கூட போகிறதில்ல, ஓடிட்டே தான் இருக்க போகிறீங்க, ஸ்பீடில் இருக்க தான் போகுது, கொஞ்சம் நிதானம் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு இன்னும் பரிகாரங்களும் இருக்குது சார், அந்த பரிகாரங்கள் செய்ய செய்ய இன்னும் இந்த சனியினுடைய கெடு பலன்களுக்கு ரொம்ப குறைஞ்சிரும், வக்கர பலன்கள் குறைய ஆரம்பிச்சிடும். 6க்குரியவன் வக்கர நிலை, புதுசாக கடன் வாங்கக்கூடாது, ஆல்ரெடி இருக்கிற கடனை இப்போ தீர்த்துடலாம், ரொம்ப ரொம்ப நல்ல டைம், கடனை முடிக்கிறதுக்கு நல்ல காலம், கடன் வாங்குவதற்கு அல்ல. கடன் வாங்கி தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது தவிர்க்கணும். சிறு கடன் ஓகே சார், 10,000, 15,000, 20,000 இதெல்லாம் ஓகே, பெரிய கடன்கள் லட்சக்கணக்கில் அந்த மாதிரி போகிற கடன்களை தவிர்க்கணும். நீண்ட காலமாக வியாதிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ முடிவுக்கு வரும். இருந்தாலும் புதுசாக மருந்துகளை உட்கொள்வது முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கங்க, முடிஞ்ச அளவுக்கு மருந்து இல்லாத மருத்துவம், இந்த அக்குபஞ்சர், இந்த மாதிரி இயற்கை முறை வர்மா, மலர் மருத்துவம், இந்த மாதிரி நிறைய இருக்குது, இந்த மாதிரி இயற்கை ரீதியான மருத்துவங்கள் அல்லது பாரம்பரிய மருத்துவ வழிமுறைகளை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றணும். உணவே மருந்து அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது, சாப்பிட்ற சாப்பாட்டுக்குள்ளேயே மருந்தை கொண்டு வர்றதுன்ற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்த நோய் தாக்கம் குறைந்து சிலருக்கு முற்றிலுமாகவே இல்லாமல் போயிடும், சிலருக்கு குறையும். குடியிருக்கிற வீடுகள்லையோ, போக வர்ற இடங்கள்லையோ, வேலை பார்க்குற இடங்கள்லையோ உங்களுக்கு ஆகாத சிலர், அதாவது அது உங்கள் மேல் அதிகாரியாக இருக்கலாம், கூட வேலை பார்க்குறவனும் இருக்கலாம், ஒன்றுமே இல்லை, நீங்கள் எப்போயும் அன்றாடம் போகிற அந்த பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டராக கூட இருக்கலாம், உங்களை மட்டும் பார்த்து ஆகாது எரிஞ்செரிஞ்சு விழுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி எதிரிகள் நமக்கு எதிர்ப்பான செயல்களை செய்யவோ அல்லது மனதில் நினைக்கவோ கூடியவர்களை எதிரிகள், அவர்களுடைய தாக்கம் குறையும்.
அவர்கள் பலம் குறைவார்கள், அவர்களால் பிரச்சனைகள் குறையும். சரிங்களா? சரி, மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிற நபர்களுக்கு வேலையில் சற்று எச்சரிக்கை வேண்டும். சர்வீஸ் செக்டாருக்குள்ளே இருக்கிறவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இல்லை, சேவைத்துறை சற்று அந்த சம்பளம் வாங்குறது, வேலைப்பழு மேலதிகாரிகள்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எச்சரிக்கை. வேலையில் சில பல அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய காலம். ஆறாம் இடத்துலேருந்து சனி உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்திற்கு ஆறிலிருந்து வக்கரம் பெற்ற சனி பார்க்கறது அவ்வளோ சிறப்பு கிடையாதுங்க. ஆல்ரெடி ஆறாம் இடத்துல சனி இருந்தாலும் எட்டாம் வீட்டை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, சில பல அவமானங்களை ஏற்படுத்தும், சில பல மனக்கசப்புகளை ஏற்படுத்தும், சில பல ஆழமான வடுக்களை மனசுக்குள்ளே ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தைகள் உறவுகளில் ஒரு அளவு மீறி உள்ளே போய் சங்கடத்தை சந்திக்க வேண்டாம், எச்சரிக்கையுடன் இருக்கணும். சனீஸ்வரனுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு விழுது. பாருங்கள், ஒரு துர்ஸ்தான அதிபதி வக்ரம் பெற்று ரெண்டு துர்ஸ்தானங்களை பார்க்குறாரு, ஒன்று எட்டாம் இடம், இன்னொன்று பன்னிரெண்டாம் இடம். ஸோ பன்னிரெண்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை ஏற்படும் போது செலவினங்கள் சற்று அதிகரிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, இந்த மாதிரி நல்ல செலவுகளாக செஞ்சுக்கணும். சார், செலவு வரப்போகுது, நான் என்ன பண்ணுறேன், சனி வக்ரம் அடையிறதுக்குள்ளே அல்லது வக்ரம் அடைஞ்ச உடனே ஏதாவது ஒரு வீடு அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும், என் கையில் காசே இருக்கா, செலவு பண்ணேன், வீட்டில் போட்டாச்சு, அப்போ என்ன ஆகும், நாளைக்கு சனியினுடைய காலம்லாம் முடிஞ்சு வரும்போது அட்லீஸ்ட் உங்கள் கைக்கு ஒரு ஒரு முதல் இருக்கும், ஒரு வீடுன்னு ஒன்று இருக்கும், அல்லது ஒரு கார் ஒரு வண்டின்னு ஒன்று இருக்கும். புரிஞ்சுதா? அந்த மாதிரி செலவு ஏற்படும், அதை பாசிட்டிவான செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா தண்ட செலவு, வெட்டி செலவு, நோய் மருந்து செலவு, விபத்துக்கான ஏற்படுற செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் தவிர்த்திடலாம். புரிஞ்சுதா? வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும், ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும், போகலாம். ஆனால் ஒரு தடவைக்கு பத்து தடவை போகிற இடம், போகிற வேலை, அந்த விசா, இந்த மாதிரி விஷயங்களே எச்சரிக்கையாக செக் பண்ணிக்கிட்டு போகலாம். சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய அதாவது கன்னி ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. புதிய முயற்சிகளில் அவசரம் வேண்டாம், பொறுமை வேண்டும். சிலருக்கு இந்த இடத்துல தைரியம் கொஞ்சம் குறையும், ஏன்னா தைரிய ஸ்தானம் மூன்றாம் இடம். ஐயோ, நம்மளெல்லாம் முடியுமாங்க, நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாமே அப்படின்ற தைரியத்தில் குறைபாடு ஏற்படும். அது இந்த நேரங்களில் நல்லது தாங்க, தைரியம் இருந்தால் தான் டக்கு டக்குன்னு ரிஸ்க் எடுக்க தோணும். ரிஸ்க் எடுத்தால் இப்போ அடிவாங்கும், செலவாகும், நஷ்டமாகும். ஸோ தைரியம் குறையிறது நல்லது தான், ஆனால் மற்ற விஷயங்களில் தைரியம் குறைஞ்சிடக்கூடாது. வாழ்க்கையே போச்சு, இருண்டு போச்சு, நான் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன், அந்த மாதிரி தைரியத்தை விட்டுறக்கூடாது. நல்ல கடவுள் இருக்கான், இந்த காலம் மாறும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கணும். சகோதர சகோதரிகளுக்கு சில பல கஷ்டங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் இப்போது இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய எச்சரிக்கையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னுலாம் சொன்னேன்ல, இது எல்லாமே எல்லாருக்கும் நடந்துட போகிறதில்ல. கன்னி ராசி பார்க்குற எல்லாருக்கும் நடந்துட போகிறதில்ல. இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு பலன்கள் உங்களுக்கு நடக்கலாம், சிலருக்கு இன்னும் கொஞ்சம் ரேராக இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டோ மூணோ சேர்த்து நடக்கலாம். ஆனால் மற்ற எதெல்லாம் நடக்குதோ அதை தவிர மற்ற இடங்களில் பாசிட்டிவாக தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? நான் வந்து எல்லா கன்னிராசி நேயர்களுக்கும் சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள்ல சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு சார் நீங்கள் சொல்கிற எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக இருக்கே சார் அப்படின்னு அப்படி இடிஞ்சு போயெல்லாம் உட்காந்துடக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். அது போக இப்போ ஒரு பரிகாரம் சொல்கிறேன். பூ வராக பெருமாள் கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வராக பெருமாள் தன்னுடைய பூமாதேவி மடியில் வைத்த வராக பெருமாள் கோயில்களில் இருந்தாலோ அல்லது ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சோ வழிபாடு பண்ணுங்கள் புதன்கிழமைகளில், ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சிலர் சிவ வழிபாட்டில் ரொம்ப ஈடுபாடு பண்ணுறவங்க திருவெண்காடு திருத்தலத்திற்கு போயிட்டு வாங்க, அப்படியே திருவெண்காடு போயிட்டு திருநள்ளாறும் போயிட்டு வாங்க. சரிங்களா? அது ரொம்ப நல்லது. சார் என்ன சார், கன்னிராசிக்கு சனி ஆறில் இருக்காரு, திருநள்ளாறு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்களா, கவலைப்படாதீங்க, போகலாம், இப்போ போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. ஸோ இப்போது இது வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன், அதுக்கான பரிகாரமும் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தினால பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரங்களை வாங்கி வைங்க. சிவ சம்பு வராகி யந்திரம், இந்த யந்திரத்தை முறையான தாந்திரிகர்களிடம் அல்லது பயிற்சி பெற்ற ஆசான்கள் யந்திரம் எழுத தெரிஞ்சவங்கக்கிட்ட கையால் எழுதி வாங்குங்க. வீட்டில் அதை பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்சு வழிபாடு பண்ணுங்கள்.
மிகச்சிறந்த ஒரு துணையாக அது இப்போ உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் அதை ஒரு வரி எழுதுங்கப்பா. வேறு ஏதாவது விஷயங்களில் உங்களுக்கு நான் இப்போ சொல்லாமல் விட்டுட்டேன்னு நினச்சிங்கன்னா டவுட்டாக இருந்தால் அதை கேளுங்க, அதையும் நான் கமெண்ட்லேயே பதில் போடுறேன். இந்த பதிவு உங்களுக்காக ஆய்வு செய்து கொடுத்த பதிவு. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அவங்களுடைய கன்னிராசி அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க இதனால் பயனடையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது பொது பலன். ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கணும். இதை மட்டும் வச்சு எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் தருகிறோம். நேர்களே, பிடிஎஃப் வடிவில் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் இருக்குது, சக்திபீடம் .com லிங்க்கு. அங்கே போய் உங்கள் பிறந்த டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தேதி நேரம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவத்தில் துல்லியமான கணிப்புகளோட பிடிஎஃப் ஜாதகம் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். நேர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொள்வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.